Hello friends, welcome to Sai Kitchen. இன்னைக்கு வாழைப்பூ பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 1 கப் வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாழைப்பூலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கும். சோ இந்த ரெண்டத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். மோர் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இல்லனா கருப்பாயிரும். ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப சால்ட் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்காக. 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாழைப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடல மாவு, சப்போஸ் பத்தலைனா நிறைய அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடல மாவு வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காயத்தூள் வாசனைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து அந்த வாழைப்புளி அந்த ஈரப்பதம் இருக்கும், ஆனால் அது பத்தாது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தெளிச்சு தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம பக்கோடாவை எடுத்து போட்டுடலாம். இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் வச்ச பின்னாடி தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வாழைப்பூ ஆனியன் எல்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம் பக்கோடாவா. அரிசி நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவை வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கடல மாவு ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து நல்லா கோல்டன் ஃப்ரையாக டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்திங்கன்னா நான் அரிசி மாவு தான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், அதனால் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம பாலப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.